வெற்றி தோல்வி வந்து வந்து போவும், முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. வெண்ணத்திற்கு அடித்தளமிட்டவர் ரோலண்ட் ஹில். இங்கிலாந்தின் ஒரு பதக்கத்திற்கு வில்லியம் வயலியினால் உருவாக்கப்பட்ட விக்டோரியா மகாராணியின் உருவ அமைப்பே முடிவானது. முதல் தபால் தலையின் மேல் பகுதியில் போஸ்டேஜ் என்றும் அடியில் ஒன் பென்னி என அச்சடிக்கப்பட்டதோடு சேர்த்திருந்தனர் பல விடயங்களை. முதல் தபால் தலையின் நிறம் கருப்பு மாறியது. அஞ்சல் தலையின் நிறம் சிவப்பாக. சில பயன்பாட்டு சிக்கல்கள் காரணமாக பெயரானது பென்னி ரெட். உலகின் முதலாவது அதிகாரப்பூர்வ ஒட்டக்கூடிய தபால் தலை பென்னி பிளாக் இங்கிலாந்தில் வெளியிட்ட நாள் இன்று. ஆண்டு 1840. மணி வரை கட்டாயம் வேலை செய்ய வேண்டும் தொழிலாளர்கள் என்று. இதற்கெதிரான குரல்கள் பல இடங்களில் எழுந்தாலும் முன் நின்றது இங்கிலாந்தில் எழுந்த சாசன இயக்கம். சர்வதேச தொழிலாளர் பாராளுமன்றம் கூடியது பாரிஸில் நாள் ஜூலை 14, 1889. குறிப்பிடத்தக்கவர் கம்யூனிச சித்தாந்தத்தை உருவாக்கியவர்களுள் ஒருவரான ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸ். போதே முடிவு செய்யப்பட்டது 1890 மே 1 அனைத்துலக தொழிலாளர் இயக்கங்களை நடத்திட வேண்டுமென்று. அறைகூவலாக அமைந்த அந்நாளையே கொண்டாடுகிறோம் உலக தொழிலாளர் தினமாக. தொழிலாளர் தினம் இன்று ஆண்டு 1890. பெரிசிவில் லோவேரலால் 1915 கணிக்கப்பட்ட கோல். கிளைட் டோம்பாவா கண்டுபிடித்தார் புளூட்டோவை. அண்டத்தில் இரண்டாவது பெரிய குறுங்கோள். பால்வெளியில் சுற்றி வரும் 10வது பெரிய விண்பொருள். சாரோன் உட்பட 5 நிலாக்களை கொண்ட புளூட்டோ தொடக்கத்தில் 9வது கோளாகவே கருதப்பட்டது. கிரகங்களுக்கு அப்பால் உள்ள பிரதேசம் கைப்பர் பட்டை. அங்கே புளூட்டோ சுற்றுவதால் தான் விளக்கப்பட்டது கோள்கள் பட்டியலில் இருந்து. புளூட்டோவின் பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று ஆண்டு 1930. நோயின் பிறப்பிடம் மாசான நீரும் மனித கழிவுகளும். 5 வயதுக்குட்பட்டோரை அடிப்படையாக தாக்கும். குடல் சுவற்றை ஊடுருவி உள்ளே குடியிருந்து பெருகும். காய்ச்சல் வயிற்றுப்போக்கு நோயின் அறிகுறியாகும். நோய் கிருமியின் வாழ்நாள் 60 நாட்கள். இளம் பிள்ளை வாதம் என்பது இதன் பெயர். இந்த நோய் இல்லாத நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2014. இளம்பிள்ளைவாத நோய் தடுப்பு மருந்து அறிவிக்கப்பட்ட நாள் இன்று ஆண்டு 1956. நாட்டின் மிகப்பெரிய நகரம், பொருளாதார தலைநகரம், பரப்பளவில் 3வது, மக்கள் தொகையில் 2வது பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா. மும்பையை தலைநகரமாக கொண்டு 7 மண்டலங்களை கொண்டது. மகாராஷ்டிர மாநிலம் உருவான நாளான மகாராஷ்டிர தினம் இன்று ஆண்டு 1960. 1950 1970 காலகட்டத்தில் மக்களால் விரும்பப்பட்ட இந்தி வங்காள திரைப்பாடகர் மன்னா டே. 3500 பாடல்களுக்கு மேல் பாடியவருக்கு 2007 தாதா சாஹேப் பால்கே விருது. அத்தோடு இணைந்தது பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள். தமனா என்ற திரைப்படத்தில் முதல் பின்னணி குரல் ஒலித்தது. மலையாளத்தில் செம்மின் திரைப்படம் தந்தது. தென்னிந்திய திரைப்பாடல்களையும் பாட நிலாவின் நாட்டில் இந்திய பாடகர் மன்னா தே பிறந்த தினம் என்று ஆண்டு 1919. அமராவதி அழைத்து வந்தது தமிழ் திரைப்பட உலகிற்கு. அதற்கு முன்னரே தெலுங்கில் அறிமுகமானார் பிரேம புத்தகத்தில். கிடைத்தது அப்போதே சிறந்த புதுமுகத்திற்கான விருது. தொடக்க காலத்தில் பல படங்களில் திரையில் தோன்றினாலும் மக்களை திரும்பி பார்க்க வைத்தது ஆசை. திரைத்துறை
திரையில் அனைவரையும் திரும்பி பார்க்க செய்தது காதல் கோட்டை. வாலியில் வலம் வந்தார் வசனங்கள் இன்றி. பன்முக நடிப்பில் பலரையும் கவர்ந்தது சிட்டிசன். போறோமா போனோமான்னு இல்லாம போகும்போது எதையாவது சாதிச்சுட்டு போனோம். சால்ட் அண்ட் பெப்பரில் சக மக்களிடமும் கலந்திருப்பது வேதாளம். நடிப்பிற்காய் பல விருதுகளை பெற்ற நடிகர் அஜித் குமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1971. கர்நாடக சங்கீத மேடைகளில் பின்பற்றப்படும் பாணியை வகுத்து கொடுத்து செம்மைப்படுத்தியவர் ஜி என் பாலசுப்ரமணி என்ற ஜிஎன்பி. ஜி வி நாராயணசாமி ஐயருக்கும் விசாலம் அம்மாளின் குழந்தையாக பிறந்தது ஆடுதுறை அருகே உள்ள கூடலூர். ஆங்கில இலக்கியத்தில் ஹானஸ் பட்டம் பெற்றாலும் கர்நாடக இசையையே தொழிலாக தேர்ந்தெடுத்தார். புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது அவரின் துடிப்பான ப்ருஹாக்களும் அதிரடி சுரக்கோர்வைகளுமே. சகுந்தலை படத்தில் இணைந்து நடித்துள்ளார் எம் எஸ் சுப்புலட்சுமியுடன். கர்நாடக இசைப்பாடகர் ஜி என் பாலசுப்ரமணி நினைவு தினம் இன்று. ஆண்டு 1965. வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க. ஃப்ரீ அட்வைஸ்.